countless recipe. இன்னைக்கு ரெசிபி வந்து ஒரு ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி மைல்டு ஃப்ளேவரை வச்சு ஒரு ரைஸ் பண்ண போகிறேன். இது வந்து பனீர் அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன் பெப்பர் ரைஸ். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப பிளாண்டாக இருக்கும் அண்ட் மைல்டாக இருக்கும், ரொம்ப சூதிங்காக இருக்கும் நீங்கள் அதை சாப்பிட்டேன்னா. ஸோ இதோடு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரமாக ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷை பண்ணி சாப்பிட்டேன்னா இதோட ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு ஒணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் பார்த்தேன்னா, இங்கே நான் 2 கப்ஸ் ஆஃப் பாஸ்மதி ரைஸு ஆல்ரெடி இதை வந்து குக் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் ஆஃப் வாட்டர் விட்டு கொஞ்சம் முதலையே தண்ணியை ஒரு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர், 2 கப்ஸுக்கு 3 கப்ஸ் ஆஃப் வாட்டர் விட்டு நல்லா கொஞ்சம் கொதி வரைச்சி கொஞ்சோண்டு சால்ட் போட்டு கொஞ்சம் ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுடுங்க. அதில் போட்டு இந்த ரைஸை குக் பண்ணி நல்லா இதை ஆற வச்சு வச்சுருக்கேன். அண்ட் இங்கே பார்த்தேன்னா ஒரு 2 டீஸ்பூன் ஆஃப் க்ரஷ்ட் பெப்பர். இந்த பெப்பர் வந்து இந்த மாதிரி தான் க்ரஷ் பண்ணோம், ரொம்ப நைஸாக பவுடராக பண்ணிட்டேன்னா ரைஸ் ரொம்ப பிளாக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து 1:2 இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி வச்சுக்கணும், 2 டீஸ்பூன் ஆஃப் பிளாக் பெப்பர். அப்புறம் இங்கே வந்து ஒரு 2 பஞ்ச் ஆஃப் ஸ்ப்ரிங் அனியன் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து ஸ்ப்ரிங் அனியனோட பல்பை தனியாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அண்ட் இங்கே வந்து ஸ்ப்ரிங் அனியனோட க்ரீன் தனியாக வாஷ் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது 2 பஞ்ச் வாங்கியிருக்கேன். உங்களோட ப்ரெஃபரன்ஸ், நீங்கள் வந்து கூட கொஞ்சம் சேர்த்துக்கணுன்னா சேர்த்துக்கலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் அனியன் இல்லைன்னா நீங்கள் புதினா வச்சு கூட பண்ணலாம், புதினா அண்ட் பன்னீர் வச்சு கூட பண்ணலாம் இந்த டிஷ்ஷை. அண்ட் இங்கே வந்து ஒரு 1 பேக்கெட் ஆஃப் பன்னீர், தட் இஸ் 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர். இது வந்து நீங்கள் வெந்நீரில் போட்டு சோக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அப்படியே கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். அண்ட் இதுக்கு தேவையான ஆயில் இவ்வளோ தான். அதுக்கு இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப சிம்பிள், தாளிச்சு கொட்டுறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை, அப்படியே குக் பண்ணி இது வந்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம ஒரு பேன் எடுத்துட்டுருக்கேன், இதில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுக்கலாம். நீங்கள் ஓணுன்னா இது வந்து கீயில் கூட பண்ணிக்கலாம், நெய் விட்டு கூட பண்ணிக்கலாம். நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன். அதுக்கு எண்ணெய் சுட்டாச்சு, இப்போ இந்த அனியன் பல்பு போட்டுடலாம். ரொம்ப குயிக்காக ஒரு 10 மினிட்ஸ்லேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இதை உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேண்டானா நீங்கள் ஆர்டினரி ரைஸ் கூட யூஸ் பண்ணலாம், பட் கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது ரைஸு. கொஞ்சம் தனித்தனியாக நல்லா கொஞ்சம் இதாக இருந்ததுன்னா லாங் கிரெயின் ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் பச்சரிசி வடிச்சேன்னா கொஞ்சம் தண்ணி குறைச்சலாக வச்சு பண்ணேன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டும். காம்பினேஷன் என்ன பண்ணுவேன்னா, இது கொஞ்சம் பிளாண்டாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஒரு ரைத்தா பண்ணுவேன். நல்லா புதுசாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா எல்லாத்தையும் நறுக்கிண்டு கொஞ்சம் ஜீரா தாளிச்சு கொட்டிண்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிண்டு கொஞ்சம் ஒன்றுனா கூட கொஞ்சம் காரப்பொடி, பச்சை மிளகாய் காரம் போடலைன்னா கூட கொஞ்சம் காரப்பொடியை போட்டு அதை நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டி தயிரில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொரியாண்டர் லீவ்ஸு போட்டு அதோடு அதை சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பிகாஸ் அது கொஞ்சம் காரம் தயிர் பச்சடியில் கொஞ்சம் கூட இருக்கிறதுனால இதோட ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்ந்து சாப்பிட்றச்சு. ஸோ இப்போ அனியன் நன்னா ஃப்ரை ஆகிடுத்து. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து க்ரீன்ஸ் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் ஹையில் வச்சு நல்லா குக் பண்ணலாம். பிகாஸ் அப்போ தான் அந்த கலர் ரீட்டைன் ஆகும், அந்த க்ரீன் கலர். நீங்கள் வந்து சிம்மில் ஆக்கி அதை சாட்டே பண்ணலாம், கொஞ்சம் கலர் வந்து டல் ஆகிடும். ஸோ அந்த கலர் ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹைலியே வச்சு நம்ம நல்லா அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிடலாம். அரிசியே நம்ம வந்து இதில் கொஞ்சம் தேவையான அளவு ரைஸ்க்கு, ரைஸில் ஆல்ரெடி கொஞ்சம் சால்ட் போட்டு தான் குக் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் பவுடர் யூஸ் போட்டுடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன்ஸ் எடுத்துட்டுருக்கேன் பெப்பர் பவுடர்.
எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே க்ரீன் அண்ட் அந்த ஒயிட் காம்பினேஷன். ஸோ அது ஒரு 2 மினிட்ஸ் இந்த பன்னீர் கொஞ்சம் மாய்ஸ்சர் ட்ரை ஆட்டும், 2 மினிட்ஸ் வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஆஸ் சச் நீங்கள் சப்பாத்திக்கு கூட அதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு மைல்டு சப்ஜியாக இருக்கும். சப்பாத்திக்கும் இதை ஆஸ் அ சைட் டிஷ்ஷாக சாப்பிட்லாம். ஸோ இப்போ அடுப்பை சிம்மில் ஆக்கிட்டும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் சால்ட் அண்ட் பெப்பரோட காரத்தை பார்த்துங்கோ, பார்த்துட்டு ஒன்றா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம். ஸோ மேலே கொஞ்சம் வச்சுருக்கிற இந்த க்ரீனை கார்னிஷ் பண்ணிடலாம். தம்மா இருக்கும் அப்படியே சாப்பிட்றச்சு, அந்த மிளகோட மைல்டு காரம் அண்டு அந்த பன்னீர் அண்டு இந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட க்ரன்ச்சினஸ்லாம் சாப்பிட்றச்சே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் வியூஸை போஸ்ட் பண்ணுங்கோ. என் சேனலை புதுசாக பார்க்குறவா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, பாய் அண்ட் தேங்க்யூ.